இட்லி மாவை வச்சு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு போண்டா செய்ய போறோம். இன்னைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கை அளவு அரிசி மாவு எடுத்துட்டேன். அதை இந்த ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு கப்பு அதே அளவுக்கு உளுந்த மாவு ஒண்ணுச்சு அதையும் எடுத்துட்டேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுலயே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இதுல சேர்த்துருங்க. சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன். முருங்கைக்கீரை ஒரு கப்பு அதையும் இதுல போட்டுருங்க. தண்ணி விட வேண்டாம், ஏன்னா இந்த உளுந்த மாவு ஈரப்பதமே போதும். அதை அப்படியே பிணைஞ்சிடலாம். நம்ம இப்படி பாருங்க, கலந்து விட்டு பிணைஞ்சிருங்க. நல்லா அரிசி மாவு தண்ணி இல்லாம இருக்கு, உளுந்த மாவு பதத்துக்கு இதை அப்படியே கலரிடலாம். 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாங்க. இதை அடுப்பு வச்சுங்க, எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டுங்க. இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். தண்ணியில கையை தொட்டுட்டு மாவை தொட்டிங்கன்னா அப்படியே உருட்டி உருட்டி எண்ணெய் காஞ்சிச்சு போடலாம். இந்த பாருங்க போண்டா மாதிரி போடலாம். தண்ணியை தொட்டு தொட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கையில ஒட்டாம வரும். 2 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. முருங்கைக்கீரை நல்லா சத்தானது. இதுல முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் பாருங்க. யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னு 2 நிமிஷத்துல செஞ்சு வச்சிடலாம். பாருங்க திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டுடலாம் பாருங்க. செஞ்சிட்டு இருக்கு. திருப்பிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும், எடுத்துடலாம். கவுண்ட் அடங்கிச்சு பாருங்க, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. பாருங்க நல்லா உள்ள சாஃப்டா நல்லா சவுண்ட் கேக்குது பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.